என் இனிய மாணவ மாணவிகளே, நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுஜாதாவின் புதிய நீதி கதைகள் இரண்டில் நாம் பார்க்க இருப்பது எறும்பும் கூட்டுப்புழுவும். எறும்பும் கூட்டுப்புழுவும் என்கின்ற ஒரு கதையினை பற்றி காண இருக்கிறோம். அதன் இறுதியில் வரக்கூடிய நீதியையும் பார்க்க இருக்கின்றோம். எறும்பு என்பது மிகவும் சுறுசுறுப்பான ஒரு விலங்கு என்பது உங்களுக்கு தெரியும். மழை நாட்களிலே உணவிற்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னாலேயே உணவினை சேமித்து வைத்துக் கொள்ளும் திறனை படைத்தது. சுறுசுறுப்பான ஒரு விலங்கிற்கு உதாரணமாக இருப்பது இந்த எறும்பு. இந்த எறும்பு ஒரு நாள் ஒரு மரத்திலே ஜாலியாக மேலும் கீழும் இறங்கி கொண்டிருந்தது. அவ்வாறு இறங்கி கொண்டு தனக்கு தேவையானவற்றை சேமித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மரக்கிளையிலே இதை போன்று கூட்டுப்புழு, அதாவது வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியிலே பல்வேறு நிலைகள் காணப்படும். லார்வா, பியூபா, அடல்ட் என்று கூறுவோம். அதே போல அதனுடைய இளம் கூட்டுப்புழுவானது வண்ணத்து பூச்சியின் இதை போன்று மேல்புறத்தை தொங்கிக் கொண்டிருந்தது. அதை எறும்பானது பார்த்தது. என்னடா உன்னுடைய வாழ்க்கை, எங்களை பாருங்கள், எவ்வளவு சுறுசுறுப்பாக மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், உணவை சேமித்துக் கொண்டிருக்கிறோம். பிடிக்கவில்லை என்றால் மனிதர்களை நறுக்கென்று கடித்து விட்டு சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது, ஏதோ அந்தரத்திலே தலை கீழாக தொங்குவதை போல தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று சிரித்து கொண்டே எறும்பானது கேட்டது. அதற்கு இந்த பல்வேறு வாழ்க்கை சுழற்சியில் பல்வேறு படிநிலைகளை கொண்ட வண்ணத்து பூச்சி அதனுடைய கூட்டுப்புழு எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. காலம் மாற ஆரம்பித்தது. சரியான பருவ காலத்திலே அந்த ஒவ்வொரு படிநிலையும் கடந்து முழுமையான வண்ணத்து பூச்சியானது கூட்டுப்புழுவிலிருந்து உருவாகியது. உருவாகிய வண்ணத்து பூச்சியானது மகிழ்ச்சியாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது. சந்தோஷமாக, ஓ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை என்று சந்தோஷமாக பறந்து கொண்டு தனக்கு தேவையான தேனினை எடுத்துக்கொண்டு தாவரங்களில் அயன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு கிராஸ் பாலினேஷன் உதவி கொண்டிருந்தது. அப்பொழுது மீண்டும் அந்த மரத்திற்கு வந்த பொழுது அந்த மரத்தில் உள்ள எறும்பை பார்த்தது. பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே இந்த வண்ணத்து பூச்சியானது சொன்னது, நீங்கள் சுறுசுறுப்பாக இந்த மரத்தில் மட்டும்தான் ஏறி இறங்கி கொண்டிருக்க முடியும், அல்லது அருகே உள்ள மரத்திற்கு செல்ல முடியும். ஆனால் என்னை எடுத்துக்கொண்டாய் என்றால் எங்கு நினைத்தாலும் பறந்து செல்ல முடியும். மகிழ்வான ஒரு வாழ்க்கையினை நான் பெற்றிருக்கிறேன். அங்குமிங்கும் செல்வேன், அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவேன். தலை கீழாக தொங்கிக் கொண்டிருந்த நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் பார் என்று எறும்பினை பார்த்துவிட்டு, நான் வருகிறேன், என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை என்று கூறிவிட்டு வண்ணத்து பூச்சியானது ஜாலியாக அந்த இடத்தை விட்டு அழகிய வண்ணங்களை உடைய வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை என்று பறந்து கொண்டு சந்தோஷமாக திரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து எறும்பு வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி இரண்டு வைத்துக் கொள்ளலாம். முதல் நீதி, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இரண்டாவது நீதி, எல்லோருக்கும் சிறப்படையும் சமயம், நேரம் வந்தே தீரும். சிலருக்கு உடனடியாக அது கிடைக்கலாம், சிலருக்கு அந்த வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியிலே பல்வேறு படிநிலைகள் இருப்பது போல ஒவ்வொரு படியினையும் கடந்து இறுதியில் அந்த சிறப்படையும் நேரம் கிடைக்கலாம். எல்லோருக்கும் சிறப்படையும் நேரம் சமயம் வந்தே தீரும், பொறுத்தார் பூமி ஆழ்வார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.